ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு பேபி கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் ப்ளீஸ் அப்லோட் ஹவு டு க்ளீன் பேபி நோஸ் இஃப் தே ஹேவ் கோல்டு. ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு கோல்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். முதல்ல வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் மூக்கில் ஊதி சளி எடுப்பேன் பாப்பாவுக்கு. முடிஞ்ச வரைக்குமே மூக்கில் சளி இருக்கும்போதே நீங்கள் வெளியே எடுக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி மூக்கில் ஊதுனா நாச்சில் ஏறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக நாச்சில் ஏறாது. ரைட் சைட் மூக்கில் ஊதுனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள மூக்கில் உள்ள சளி வந்து அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஊதுனீங்கனாவே போதும், ரொம்ப ஃபோர்ஸாலாம் ஊதாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே குழந்தைங்களுக்கு மூக்கில் இருக்கும்போதே சளியை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் அதை மூக்கில் இருக்குது சளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரப்பு ஊத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சளி அப்படியே கட்டிட்டு மார்சளி ஆகிடும். மார்சளியால் என்ன ஆகும்னா இரும்பல் வரும். இரும்பலால் என்ன ஆகும்னா வீசிங் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் சிரப்பு ஊற்றுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மூக்கில் சளி இருக்கும்போதே நீங்கள் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு மருந்து அதாவது கஷாயத்தை ஊற்ற பழகுங்க சளி பிடிச்சிருக்கும்போது. பயப்படுறவங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அண்ட் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.